எல்லோருக்கும் வணக்கம். அரசு நியூஸ் பார்க்க அனைவருக்கும் நான் காமெடி பண்ண வந்திருக்கேன். எல்லோருக்கும் தெரிஞ்ச முக ஆள்கள் இருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை யார் யார் ரசித்து பார்க்குறவங்கள எனக்கு யார் யாருக்கு வந்து லைக் பண்ணாங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிந்து கொள்கிறேன். காமெடி பற்றி பேச தான் வந்திருக்கேன். இதுக்கிடையில் ஒரு மன வருத்தத ஒரு செய்தி என்ன வச்சுன்னா, நம்ம விவேக் சார் அதாவது ஸ்வீட்டுனா பர்த்டேக்கு கேக்கு, காமெடினா நம்ம விவேக், அந்த விவேக் சார் வந்து இறந்து போனது பெரிய பெரிய இழப்பான விஷயமாக இருக்குது. எதுவும் ஈடுபடுத்தி சொல்ல வாய்ப்பே இல்லை. அவர் சொன்ன வழிமுறை எல்லாமே கருத்துகள் எல்லாமே மனசை எல்லா மக்கள் மனசை பதிஞ்ச மாதிரி அவரை விட்டு போனது பெரிய இழப்பாகவும், காமெடிக்கு ஒரு வரப்பிரசாதமும் உள்ள ஒரு கலைஞன். அவங்க குடும்பத்தாரர்களுக்கும் அவர் சிரித்து வச்சு எல்லோரும் மகிழ்ச்சி பண்ண ரசிகர் அனைவருக்கும் நம்ம அரசு நியூஸு சம்பந்தமாக மன வருத்தத்துலையும் இலங்கை செய்தியை நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். ரொம்ப மன உறைச்சலாக இருக்குது. என்ன இருக்கு என்ன சொல்ல முடியலாம் பாருங்கன்னா, அப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட் இருக்கும் எவ்வளோக்கு தான் இருக்கும். சரத்குமாரும் நடிகர் கார்த்தியும் கராட்டக்காரன் படத்தில் கவுண்ட் பண்ணி செஞ்சு பண்ண நங்கச்சியை வாழைப்பழம் கதையை நம்ம சரத்குமார் வந்து கார்த்தி வாழைப்பழம் வேண்டி வர சொன்னால் அவர் எப்படி சொல்லார்னு ஒரு சின்ன கற்பனை பார்த்து ஃபஸ்ட்டு சரத்துமா கூப்பிட்றாரு. என்ன கார்த்தி உடனே கண்ணு, நானும் பஞ்சாயத்து பேச போயிட்டேன், ஓடணத்தில் என்ற கை நினைக்க சொல்லிட்டாங்க, நானும் கை நினச்சி போட்டேன், வாரு கடை முடங்குது, ரெண்டு ரூபா வாழைப்பழம் கார்த்தி. ஏய் என்ன நடமை, என்ன போய் வாழைப்பழம் என்ற கண்ணு, நீ தான் பக்கத்தில் இருக்கிற, அப்படி போய் வாட்டு வாங்கண்ணு, குடுங்க நடுமை ஒய். அடுத்து கார்த்தி வாழைப்பழம் இருந்துட்டார். இப்போ சரத்குமார் கொடுக்குறாரு, என்ன நடுமை வாழைப்பழம் என்னங்க, என்ன கார்த்தி உங்களுக்கு எவ்வளோ காசு கொடுத்தேன். ஏய் எனக்கு வந்து ஒருவா ஒருவே எத்தனை பழம், ஏ ஒருவேக்கு ரெண்டு ஒன்று இங்கே இருக்குது இன்னொரு பழங்க, ஏ என்ன என்ன போய் ஜி காமெடி, ஏய் ஒய் ஹுழு ஹுழு கண்ணு என் ஆட்டை கேட்கல, வாழைப்பழம் என்னாச்சு, எங்கள் ஆட்டை சத்தியமா இதான் வாழைப்பழம் என்ற கண்ணு, ரெண்டு வேண்டது என்ன அண்ணா இது. அடுத்து இப்போ நாய் இருக்கு பாருங்கள், நம்ம வீட்டில் நாய் வந்து சாப்பிட வைக்கிறோம், பக்கத்து நாய் வந்து சாப்பிட வருது, வரும்போது நம்ம நாய் என்ன சொல்லுது பாருங்கள், சாப்பிட வரும்போது சண்டை போடுது, ஃபஸ்ட் நம்ம நாய் உரும்புது, அங்கடை வர அங்கடை வர வர அங்கிட்டு அப்படிங்குது. அப்போ அந்த நாய் சொல்லுது, நானும் வரண்டை சாப்பிட்றேன் பசிக்குது, தாடா உடனே சொல்லுது, இந்த நாய் சொல்லுது, நானே பழைய சாப்பிட்றேன் வாரம் பிற வாழாடிட்டு வாடாட்டு, உடனே அந்த நாய் சொல்லுது, ரூபாய் வாட உடனே அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படி போயிடுச்சு. அடுத்து ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டி வந்து நாய் வந்து லவ் பண்ணுது, அந்த ஆட்டுக்குட்டி வான் கூப்பிடுது, அந்த ஆட்டுக்குடி என்ன சொல்லுது பாருங்கள், இப்போ நாய் வந்து கிடா நாய் கூப்பிடுது, கருப்பு நாயை கூப்பிடுது ஆட்டுக்குட்டியை, ஆட்டுக்குட்டி ஓடி போமா உன்னை லவ் பண்ணுறேன் ஓடி போமா, உன்னு ஆடு நான் வரல ஏன் வரல, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆ ஓடிப்போம், சத்தியமாக வரல அம்மா நான் வரல. அடுத்து நம்ம வீட்டு ஃபோனை எப்படி அடிக்கும், எஸ்டிடி ஃபோன் எப்படி அடிக்கும் பாருங்கள். இப்போ எஸ்டி ஃபோன் அடிக்குது, அந்த ஃபஸ்ட்டு நான் கொடுக்குற வாய்ஸ்லேருந்து எஸ்டி ஃபோனை வந்து வெளியே கேட்குறது, உள்ள நம்ம காதில் கேட்கும்போது சவுண்டு எப்படிங்க பாருங்கள். இப்போ வெளியே கேட்குற சவுண்டு இப்படி வெளியே கேட்கும், நம்ம காதில் வைக்கும்போது சவுண்டு இந்த மாதிரி சவுண்டு கேட்கும். அடுத்து கிழக்காசில் வந்து கார்த்தி ஒரு பாட்டு போடுவார், பச்சை மலை பூவும் இந்த உச்சி மலை தேர், அந்த பாட்டு வந்து அவர் சொந்தமாக பாடுனான் எப்படி கற்பனை, பச்சை மலை பூவி நீ உச்சி மலை தேரு கூட்டங்குடேரு நீ நந்தவன தேரும் அழகே பொன்னிமணி
சிரிச்சா வெள்ளிமணி வெளியே கண்ணுடங்கும் ரூரி ரூரி ஒய் பச்சைமலை பூ நீ உச்சி மலை தேரு கூட்டங்குறையேறு நீ நன்றவன தேரு. அடுத்து ஜப்பான் கல்யாணம் வந்து ராதேயும் ராதே வாராதே அந்த பாட்டை ஒரு சின்ன பையன் பாடுவான், அந்த பாட்டு வாசிச்சு பாருங்கள். ராதேயும் ராதே வாராதே ராதேயும் ராதே வாராதே அன்னை எங்கண்டா காதல் வளராதா கண்ணே உன் கண்கள் போதே தாராதா ராதா ராதா எங்காதல் மாறாதா ராதேயும் ராதே மாறாதே மாறாமல் ஆசை தீராதே கண்ணே எங்கண்டா காதல் வளராதா கண்ணே உன் கண்கள் போதே தாராதா ராதா ராதா எங்காதல் மாறாதோ. அடுத்து வந்து இருக்க அந்த பாட்டு பாடியிருக்கேன், சாமி கிட்ட சொல்லி வச்ச சேர்ந்திருந்த சிலைகளையே அந்த பாட்டு நேசிக்கிற பாருங்க. சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்திருந்த செல்ல கிளியே இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழு இந்த அன்பு கதையே. சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்திருந்த செல்ல கிளியே இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழு இந்த அன்பு கதையே. முட்டு மணியே பட்டு துணியே ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரன் சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்திருந்த தெல்ல கிளியே இந்த பூமி உள்ள காலம் மட்டும் பாலு இந்த கந்த கதையே. அடுத்து வந்து இந்த பாட்டில் வந்து ஆசை காத்து ஊர்த்து பாடு பாடும்போது கூட இந்த மாதிரி லைக் பண்ணாங்க. நான் பட்ட காமெடி பிடிச்சிச்சுன்னா இன்னொன்று உங்களால் சிறப்பாக வந்து வளரணும்னு ஆசைப்பட்றேன். அனைவரும் இந்த சேனலை பார்த்து மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுத்து எல்லா வளமும் எல்லா செல்வம் கொடுத்து வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.